வணக்கம். அறிவியல் துறையில் நோபல் பரிசை பெறுவது எல்லா விஞ்ஞானிகளுடைய கனவு. ஒரே விஞ்ஞானி ரெண்டு முறை நோபல் பரிசு பெற்றார், அதிலும் குறிப்பாக ஒரு பெண் பெற்றார் என்றார். எத்தகைய ஒரு வியப்பான செய்தி என்பதை பாருங்கள். அவர் யார்? 1867 போலந்து தேசத்தில் வார்சா என்ற இடத்தில் ஆசிரிய குடும்பத்திலே பிறந்தவர்தான் மேரி கியூரி. எளிய குடும்பம். அவருடைய தாயார் ஒரு உறைவிட பள்ளி ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். பின்னர் அது பெரிய வருமானம் கொடுக்காததால் அதை மூட வேண்டியிருந்தது. தந்தையார் ஆசிரியராக சிறிது வருமானம் தீட்டி வந்தார். சகோதரி ஒருவர் காசநோயினால் இறந்து போனார். மற்றொரு சகோதரியும் இவரும் தான். அப்போது எங்கும் யுத்தங்களும் கலவரங்களும் நடந்து கொண்டிருந்த நேரம். அப்படிப்பட்ட சூழலில் சகோதரிகளுக்குள் ஓர் உடன்பாடு ஏற்பட்டது. அதாவது, தன்னுடைய சகோதரிக்கான மருத்துவ செலவை இவர் தர வேண்டும், இவருக்கான படிப்பு செலவை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடல் நலம் அடைந்த பிறகு என்ற மாதிரி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். பெண்கள் படித்து உயர்நிலைக்கு வருவது என்பது சாதாரணமில்லை. அந்த வாய்ப்பு இவர் கிடைத்தது. பல்கலைக்கழகத்தில் உயர்கல்விக்கு இவர் செல்வதற்கு இவருடைய தந்தையார் பெருமுதவியாக இருந்தார். அப்படி இருந்தபோதுதான் இவருடைய துணை ஆய்வாளராக இருந்த பேரி என்பவரை காண்கிறார். இரண்டு பேரும் அறிவியல் துறையிலே சாதனைகள் புரிகிறார்கள், திருமணமும் செய்து கொள்கிறார்கள். பிறகு அவருடைய ஆராய்ச்சி தொடர்கிறது. அந்த காலத்தில்தான் 1895 எக்ஸ்ரே கதிர் ராட்ரஜன் என்பவர் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கு கூட ஒரு ஆச்சரியம், அந்த கதிர்வீச்சுக்கு என்ன பேர் வைப்பது என்று தெரியாததால் எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் என்று அவர் அப்போது சொன்னாராம். அது இன்றைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே என்றே வைத்துக்கிட்டோம். அந்த எக்ஸ்ரே கதிர்கள் மூலமாக மேலும் சில செய்திகளை ஆராய்ந்து பார்த்து யுரேனியம் என்பதிலிருந்து ஒன்றை பிரித்தெடுத்து பொலேனியம் என அதற்கு பெயரிட்டார் மேரி கியூரி. ஏன் பொலேனியம்னு பெயரிட்டார் அப்படின்னா, அவர் பிறந்தது போலந்து தேசம். தன்னுடைய நாட்டினுடைய பெயர் தன் கண்டுபிடிப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு பொலேனியம் என்று பெயரிட்டார். அவர்களுடைய இரண்டு பேருடைய அந்த கண்டுபிடிப்புக்காக 1903 இருவருக்குமாக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சாலை விபத்தில் தன்னுடைய கணவரை இழந்தார் மேரி கியூரி. ஆனாலும் கூட தன்னுடைய மனம் தளராமல் மேலும் ஆய்வில் ஈடுபட்டு 1911 மற்றொரு நோபல் பரிசையும் பெற்றார். வியப்புக்குரிய ஆச்சரியமான செய்தி, உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ செய்திகள், எல்லாவற்றுக்கு நடுவிலே ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் என்று திருவள்ளுவர் சொல்வதைப் போல உலகமே அழிந்த போது கூட தன்னுடைய ஆராய்ச்சியிலிருந்து அவர் மாறி நிற்கவில்லை. மேலும் தன் குழந்தைகளுக்கும் தன் தாய்மொழியான போலந்தை கற்பித்து வந்தார். இரண்டு முறை நோபல் பரிசு பெற்றவர் இவர்தான். அடுத்த ஒரு ஆச்சரியமான செய்தி, இவருடைய மகளும் மருமகனும் கூட நோபல் பரிசு பெற்றவர்கள்தான். நோபல் குடும்பம்னு நம்ம கேள்விப்படுவோம். அந்த நோபல் பரிசுகளையெல்லாம் பெற்ற குடும்பம் என்றால் இவர்கள் குடும்பம்தான். இவருடைய மரணத்தில் ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால், இவருடைய உடம்பு முழுவதும் அந்த கதிர்கள் பரவியிருந்தன. இவருடைய சமையல் குறிப்பு புத்தகத்தில் கூட அப்படி இருந்தது. அதற்கு காரணம், பாதுகாப்பான உடைகள் அணிந்து கொள்ள அப்போது தோன்றவில்லை, இல்லை. இப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, கொரோனாவை நோயாளியை பார்க்க வேண்டுமென்றால் மருத்துவர் வந்து அதற்குரிய பாதுகாப்பு உடைகளோடு போகிறார். கதிர் இயக்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் அதே போல். இன்னும் சொல்வதாக இருந்தால், எக்ஸ்ரே எடுக்க போகிறப்ப நம்மளை வெளியில் போய் சொல்லிவிட்டு நம்மோட வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னா அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே படக்கூடாங்கிறோம். ஆனால் அதிலேயே ஆராய்ச்சி செய்து அவருடைய உடம்பு முழுவதும் கதிர்வீச்சு இருந்த போதும் கூட அதை உலகுக்கு தந்த பெருமை அவருக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லை, அதற்கான காப்புரிமையை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது ஆச்சரியம். பேட்டன் ரைட். இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் இன்றைக்கும் சிறந்து விளங்குகிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றைய மண்புக்கும் ஆய்வது மண் என்பார் திருவள்ளுவர். அத்தகைய பெருமிகுந்த பெண்மையை எப்போதும் போற்றி வணங்குவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.